பிறந்ததுல இருந்தே குபேரனின் அருளை பெற்றவர்கள் இந்த ஐந்து ராசிக்காரர்கள் அவங்க யார் யார் அப்படிங்கிறத இந்த பதிவுல பார்க்கலாம் செல்வத்தின் அதிபதியாக தான் இந்த குபேர தேவன் மகாலட்சுமி தேவியும் குபேரனையும் வழிபடக்கூடிய விதமாக தான் தீபாவளி அன்னைக்கு சிறப்பு வழிபாடெல்லாம் செய்வாங்க இந்த குபேர தேவனை பார்த்தீங்கன்னா நார்த் சைடு பார்த்தீங்கன்னா தீபாவளி அன்னைக்கும் கும்பிடுவாங்க தீபாவளிக்கு முந்தைய தினமான தந்திரேஷ் அப்படிங்கிற அழைக்கப்படக்கூடிய தினத்திலையும் விமர்சையாக கும்பிடுவாங்க இந்த குபேர தேவன் தான் செல்வ செழிப்போட கடவுள் அப்படின்னு சொல்வாங்க குபேரனை வழிபாடு செஞ்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம வீட்ல வந்து பணம் தானியங்களுக்கு பஞ்சமே இருக்காது அப்படிம்பாங்க குபேரனோட அருள் வந்து அதிகம் கிடைச்சவங்க யாரு அப்படின்னா இந்த ஐந்து ராசிக்காரர்கள் தான் அவங்க யார் யார் அப்படிங்கிறத பார்க்கலாம் ரிஷபம் ரிஷபராசியின் அதிபதி வந்து சுக்கிரன் இவர் இவர் உடல் சுகம் பெருமை புகழ் மரியாதை செழுமை போன்றவற்றுக்கு காரணமாக இருப்பவர் இந்த ராசிக்காரர்கள் கவர்ச்சிகரமானவர்களாக இருப்பார்கள் வெகு விரைவில் மற்றவர்களை ஈர்க்கும் சக்தி உண்டு அதே சமயம் மற்றவர்களின் கலையை மிகவும் மதிக்கக்கூடியவர்கள் குபேரனின் ஆசீர்வாதம் ரிஷபராசிக்காரர்கள் மீது எப்போதும் நிலைத்திருக்கும் அதன் காரணமாக அவர்கள் வாழ்க்கையில் சில சவால்களை எதிர்கொண்டாலும் அதில் மகத்தான வெற்றியை பெறுகிறார்கள் தான் எந்த துறையில் பணிபுரிந்தாலும் அதில் நல்ல பெயரைப் பெறுகிறார்கள் செழிப்பிற்கு பஞ்சம் இருக்காது குடும்பத்தின் தேவைகளை நிறைவேற்ற கடினமாக உழைக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் எப்போதும் நல்ல விஷயங்களை விரும்புவார்கள் இவர்கள் பொருள்சார் இன்பங்களால் சூழப்பட்டவர்களாகவும் இருப்பார்கள் இந்த ராசியில் பிறந்த பெண்கள் கூட புத்திசாலிகளாகவும் கடின உழைப்பாளிகளாகவும் அதிர்ஷ்டம் நிறைந்தவர்களாகவும் இருப்பார்கள் தங்களின் தொழில் அல்லது வேலையில் மிகப்பெரிய சாதனைகளை செய்து வெற்றியாளர்களாக இருப்பார்கள் அடுத்தது கடகராசி கடகராசிக்கு அதிபதி சந்திரன் இவர்கள் வெகு சீக்கிரம் மக்களுடன் கலந்துவிடக்கூடிய இயல்பு கொண்டவர்கள் கடினமாக உழைக்கக்கூடியவர்கள் ஏதேனும் ஒரு காரியம் வெற்றி பெறவில்லை எனில் அதை வெற்றி பெற கூடுதல் முயற்சி செய்து வெற்றி பெற்ற பின்னரே அதை விடுவார்கள் உழைப்பின் நாட்டம் கொண்ட இவர்களுக்கு எப்போதும் குபேர தேவனின் அருளாசி உண்டு வாழ்க்கையில் எந்த ஒரு சிறிய பெரிய வாய்ப்புகளையும் விட்டுவிடாமல் செயல்படுவார்கள் இந்த ராசியில் பிறந்த பெண்கள் மிகவும் அதிர்ஷ்டசாலிகள் இவர்கள் தொட்டதெல்லாம் துளங்கும் வெற்றிகள் குவிந்து கொண்டே இருக்கும் இவர்கள் திருமணமாகி செல்லும் வீட்டில் மகிழ்ச்சியும் செல்வ செழிப்பும் ஏற்படும் அடுத்தது பிரிச்சிக ராசி இந்த ராசியின் அதிபதி தேவர்களின் தளபதியான செவ்வாய் பகவான் செவ்வாய் ஒருவருக்கு ஆற்றல் தைரியம் மற்றும் வேலையில் மிகுந்த ஆர்வம் தரக்கூடியவர் அப்படிப்பட்ட செவ்வாய் ஆள்வதால் விருச்சிக ராசிக்காரர்கள் வெற்றி கிடைக்கும் வரை கடினமாக உழைத்து கொண்டே இருப்பார்கள் அவருடைய இந்த குணத்தின் காரணமாக குபேர தேவனின் ஆசி இவர்களின் மீது நிலைத்திருக்கின்றது மேலும் இவர்கள் குடும்பத்தை தாண்டி தங்களை சுற்றியுள்ள மக்களின் தேவைகளையும் முழுமையாக கவனித்துக் கொள்ள நினைப்பார்கள் மற்றவர்களை மதிப்பார்கள் அதனால் இவர்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி மற்றும் செல்வ செழிப்பு இயற்கையாகவே இருக்கும் குபேரனின் அருளால் எப்போதும் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்காது அடுத்து துலாம் இந்த ராசியின் அதிபதி சுக்கிரன் செல்வம் புகழ் திருமண சுகத்தின் காரணியாவார் இவர்கள் எந்த ஒரு பிரச்சனைகளையும் தனது திறமையால் தீர்க்கக்கூடியவர்கள் கடின உழைப்பாளியாகவும் சிறப்பாக யோசிக்கக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள் எதிலும் ஒருவருக்கு சாதகமாக செல்ல மாட்டார்கள் இவர்கள் குடும்ப உறுப்பினர்களின் விருப்பத்தை கேட்டு நிறைவேற்ற முயற்சிப்பார்கள் குபேரனின் அருளால் இந்த ராசியினர் பணம் சம்பந்தமான பிரச்சனைகள் பெரிய அளவில் ஏற்படாது தொண்டு செய்வதில் எப்போதும் முன்னோடியாக இருப்பார்கள் இந்த ராசியில் பிறந்த பெண்கள் எந்த வேலையை செய்தாலும் அது வெற்றியிலேயே முடியும் இவர்கள் திருமணமாகி செல்லும் வீட்டில் கூட குபேரனின் அருள் நிரந்தரமாக குடியிருக்கும் இந்த ராசிப் பெண்கள் எப்போதும் அதிர்ஷ்டசாலிகளாகக் கருதப்படுவார்கள் அடுத்து தனுசு ராசி இந்த ராசியின் அதிபதி குரு பகவான் குரு மங்களங்களையும் நம்பிக்கையையும் அள்ளித் தருபவர் அதனால் இந்த ராசியினர் நம்பிக்கையான கண்ணோட்டத்தில் எப்போதும் செயல்படக்கூடியவர்கள் இவர்கள் தன்னையும் பிறரையும் மகிழ்ச்சியாக வைத்தல் மற்றும் ஆன்மீக போக்கு காரணமாக இவர்களுக்கு எப்போதும் குபேரனின் அருளும் ஆசியும் நிறைந்திருக்கும் மிகவும் உற்சாகமாகவும் உத்வேகத்துடனும் லட்சியத்தை நோக்கி ஓடக்கூடியவர்கள் கடின உழைப்பு கொண்டவர்களாகவும் எப்போதும் மற்றவர்களுக்கு உதவ தயாராகவும் இருப்பார்கள் இந்த ராசியில் பிறந்த பெண்கள் கடினமாக உழைக்கக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள் அதே சமயம் குபேரனின் அருளும் இவர்களுக்கு இருக்கும் புத்தி கூர்மையானவர்கள் ஒரு வேலையை செய்ய வேண்டும் என முடிவெடுத்துவிட்டால் அதை முடிக்கும் வரை ஓயாமல் உழைப்பார்கள் இந்த ராசி பெண்களின் வாழ்க்கையில் சுக போகங்களுக்கு பஞ்சமே இருக்காது எளிமையான அமைதியான சுபாவம் கொண்டவர்கள்